Hi viewers, in the video lo TNPSC question paapom. Idu adigiri kekkara question, find x equal to square root of 12 plus square root of 12 plus square root of 12. So the x oda value find out panna porom. Konja shortcut method paarenga. Ipo enna seiyapora appadina square root of 12, the first 12 appadi write pannitom. Inda 12 irukku illaya, inda 12 appadi write pannitom. Idukku adutha etcetera neriya term irukku, and the full term idhil irundhu லாஸ்ட்ல எத்தனை டேர்ம் போதோ இந்த எல்லா டேர்மோட வேல்யூவும் ஆட் பண்ணால் என்ன வருது நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸு ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சிம்பிளான டேர்மாக மாறிடுச்சா? இப்போது டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட், டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணிட்டோம், ரைட் சைடில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஸ்கொயர் பண்ணுவோம் என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு வெறும் இது மட்டும் வந்துடும். அந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கு இல்லையா 12 ப்ளஸ் எக்ஸ் மட்டும் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருமா? எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், இது ப்ளஸ் எக்ஸ், லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ், ப்ளஸ் 12 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? ஃபேக்டரைஸ் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ். இப்போ லாஸ்ட்டில் 12 இருக்குது, ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு மைனஸ் 12 வரணும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 12 வரணும். ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் எக்ஸோட கோ எஃபிஷியன் 1, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1, எக்ஸோட கோ எஃபிஷியன் மைனஸ் 1. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 12, ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் மைனஸ் 1 வரணும். எந்த நம்பர்? 4 3 ஆர் 12. ஸோ இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும். பாருங்கள், 4க்கு மைனஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும், மைனஸ் 4 ப்ளஸ் 3, நமக்கு மைனஸ் 1 கரெக்டாக வந்துடும். அப்போ இது கொடுத்தோம்னா 4 மைனஸ் ப்ளஸ் 1 வரும். ஸோ அப்போ எதுக்கு தான் மைனஸ் கொடுக்கணும், லார்ஜ் நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். ஸோ மைனஸ் ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 3 ஆர் 12. அதுக்கு அடுத்தது மைனஸ் 4 ப்ளஸ் 3 ஈக்குவல் மைனஸ் 1 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதான் என்னது, கரெக்டான ஃபேக்டர்ஸ் பை எக்ஸ் பை எக்ஸ். இங்கே வந்து எக்ஸ் 2 டைம்ஸ் வரணும் இல்லையா, 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும் இல்லையா, அதனால் 2 டைம்ஸ். இப்போ பாருங்கள், இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இதை டபுளாக டிவைட் பண்ணிக்கலாமா, எப்படி, எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 இது ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இது ஒன்று. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ஆ, ரைட் சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் 4, ரைட் சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் 4. அதே மாதிரி இது ரைட் சைட் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வந்தாலே வேல்யூ என்னவாக இருக்காது, நெகட்டிவாக இருக்காது, எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மைனஸ் 3-ஐ நம்ம எடுக்க மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். தேர்ஃபோர் தஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஒன்லி, எக்ஸோட வேல்யூ 4 ஒன்லி. இது என்ன செய்ய மாட்டோம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இஸ் நாட் கன்சிடர் பண்ண மாட்டோம். தட்ஸ் ஆல், சம் ஓவர், தேங்க்யூ.